பிரேம்சந்த் நம்பிராஜன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து சுவிட்சர்ஸ், கிரிகோரியன் கிராபோவி நம்பர்ஸ், சில பரிகாரங்கள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இசை மூலமாக, பாடல் மூலமாக சில விஷயங்களை சரிப்படுத்த முடியும். ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்க சாக கிடக்கிறாங்கன்னா கூட, அதாவது இழுத்துக்கிட்டு இருக்குது, இல்லை அவங்களுக்கு ரொம்ப முடியலை அப்படின்னா கூட இசை மூலமாகவும் பாடல் மூலமாகவும் அவர்களை திரும்ப சகஜமான நிலைக்கு குணப்படுத்தி கூட்டு வரக்கூடிய விஷயங்களையெல்லாம் நம்முடைய மருத்துவ முறையில் அதை செய்திருக்கிறார்கள், சாதித்து காட்டியிருக்கிறார்கள். இன்றைய தலைமுறையிலையும் அந்த விஷயம் இருக்கின்றது. நிறைய பேர் அதை பயன்படுத்துறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இளையராஜா பாட்டு கேட்கறதுனால நிறைய நன்மைகள் உண்டு. பொதுவாக எல்லாருக்குமே அது தெரியும், இளையராஜா பாட்டு அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃபில் அது ஒன்று மிகவும் முக்கியமானது. மன அழுத்தத்தை குறிக்கும், அது வந்து ரொமான்டிக்கான சாங், மற்றும் வந்து அதோட வீரியமிக்க வரிகள் எல்லாமே கலந்து வரும் பொழுது முதல்ல நமக்கு தூக்கம் வரும். நிறைய பேருக்கு இன்றைக்கி பிரச்சனையே வந்து தூக்கம் வராமல் இருப்பது தான், தூக்கம் வராமல் தவிப்பது தான். அப்போ பாடல் கேட்டு பாட்டினால் இசையினால் நமக்கு பணம் வர வைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய பாடல்களை எல்லாமே நல்ல மனநிலையில் இருந்து கேட்டு பாருங்கள். நேர்மறையான எண்ணங்களுடன், நேர்மறையான சிந்தனைகளுடன், நேர்மறையான ஒரு மனநிலையுடன் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண நீங்களே அதை உணர்வீர்கள். ரொம்ப ஆமாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நடந்தது அப்படின்னு. இப்போ அந்த பாடல் முதல் முதலாக இருப்பதால் முதலில் தாயாரை வளர்த்தி பாடக்கூடிய மன்னன் படத்தில் வரக்கூடிய பாடல், அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காமல் அப்படின்ட்டு வரும் இல்லைங்களா, அந்த பாடல். இது மிகவும் முக்கியமான பாடல், இது தாய் சென்டிமெண்டாக இருக்குது. இந்த பாட்டை கேட்குறதுனால பணம் வருமா அப்படின்னு நினைக்காதீங்க, அது ரொம்ப சூட்சமமான விஷயம். கண்டிப்பாக அந்த பாடலை கேளுங்கள், அது பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும். பொதுவாகவே வந்து பாடல் கேட்பது, இசை கேட்பது, இல்லை வெறுமன அந்த டியூன் கேட்பது கூட உங்களுக்கு வந்து அந்த ராகம் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்துல அந்த ரோல் ப்ளே பண்ணுறதே அந்த ராகம் தான், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். புல்லாங்குழல் வாசித்தால் அதில் ஒன்று, நாதஸ்வரம் வாசிக்கிறதுல ஒன்று, கிட்டார் வாசிக்கிறதுல ஒன்று, சாக்ஸோஃபோனில் ஒன்று, இதை மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செயல்படுத்தக்கூடிய ஒன்று. அந்த பாடு வந்து கேட்டு பாருங்கள். இரவு நேரத்தில் கேட்க வேண்டாம், மிக முக்கியமானது. ஹெட்ஃபோன் மாட்டிகிட்டு கேளுங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. இந்த பக்கம் டிவி ஓடிக்கிட்டு, இந்த பக்கம் நீங்கள் வந்து யாராவது ஒருத்தங்க கத்திக்கிட்டு காய்ச்சி மூச்சுட்டு இருந்துக்கிட்டு நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அதில் ஒன்றும் யூஸ் கிடையாது. ஒருத்தர் அப்படி தான் வந்து, நான் சார் அந்த பாட்டு நான் டெய்லி டிவியில் பார்த்துட்டு இருக்கேன் சார், எதுவுமே வந்து நடக்கவே இல்லை சார், பணமே வரல சார், எப்படி சார் நீங்கள் மட்டும் சொல்கிறீங்க பணம் வருது அப்படி. அந்த பக்கம் பாட்டை கேட்டு இந்த பக்கம் சரக்கு போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி வேலையா? இது உணர்வு பூர்வமான விஷயம், உங்களுக்கும் அந்த பாடலுக்கும் உள்ள ஒரு கனெக்டிவிட்டியான விஷயம். உங்கள் மன அழுத்தத்தை நீக்கி உங்கள் இதயத்திற்குள் புகுந்து அது உங்கள் நாதங்களில் அனைத்தும் டிராவல் ஆகி உங்கள் எண்ண ஓட்டத்தில் ஃபுல்லெல்லாம் அந்த ராகம் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அது பிரமாதமாக வேலை செய்யும். ஒரு நாளில் ரெண்டு நாளில் நடந்துடும்னுலாம் நினைக்கக்கூடாது. அதோடு அந்த வரிகளோடு ட்ராவல் பண்ணும், அந்த ராகத்தோடு ட்ராவல் பண்ணும், எந்த இடத்துல அந்த மெட்டு எடுக்கப்படும், எந்த இடத்துல வந்து ஸ்ருதி லயம் பல்லவி சரணம் எல்லாம் எப்படி இருக்குது, அவர் அவங்க அம்மாவை வந்து எப்படி தூக்கிட்டு வராரு, எப்படி அவங்கள வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாரு. இன்றைக்கி யாருமே அப்படிலாம் அந்த படத்தில் தான் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஒரு சில பேர் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியல, அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட வீட்டில் இந்த மாதிரிலாம் இருந்தது. எப்போ சாவாங்கன்னு இருக்கு சார், முடியல சார் எங்களால் அப்படின்ட்டு வித்தின் ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளேயே அந்த மாதிரி நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. ரொம்ப முடியல சார், வேலைக்கு போக முடியல, இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தால் இவங்களோட தொந்தரவு, ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார், என்ன தான் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக அப்படி மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து
அப்படியே நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கணும், உருவப்படுத்தி பார்க்கணும். டிஸ்டர்பன்சஸ் இருக்கக்கூடாது, எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கக்கூடாது, நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடாது, நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறப்போ பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும். மன்னன் படத்தில் வரக்கூடிய ரஜினிகாந்த் ஜெயசுதாஸ் வாய்ஸில் வரக்கூடிய அந்த பாட்டு இளையராஜாவின் மியூசிக்கில் பிரமாதமாக அது இருக்கும். அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே பாட்டு, இதை கேளுங்கள். இது வந்து உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடியது, மிகவும் முக்கியமான பாடல். இது மாதிரி நம்ம சில விஷயங்களையும் நாம் பார்ப்போம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சன், நம்பிராஜன்.